மார்ச் 1ஆம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் கொடியேற்றி கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினாரு நேரு. கொடியேற்றி முடித்த சில நிமிடங்கள்ல கொடி கம்பத்துக்கு மேல கருடன் பறந்து கொண்டிருக்க அண்ணன் அங்க பாருங்க கருடன்னு நிர்வாகிகள் சிலர் காட்டுறாங்க. உடனே அண்ணாந்து பார்க்கிற நேரு சரியா தெரியாததால கண்ணாடியை எடுத்துட்டு வாப்பான்னு உத்தரவிடுறாரு. கருடனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கியதோடு கேமராக்காரரை பார்த்து கருடனை எடுப்பா கருடனை எடுப்பான்னு ஆணையிடுறாரு. இந்த காட்சிகளை எல்லாம் நேருவே தனது முகநூல் பக்கத்துல லைவ் செஞ்சிருக்காரு. எல்லாரும் கருடனை மேல பார்த்து வணங்குறாங்க. கலைஞரே கருடன் வடிவுல வந்திருக்காருன்னு நிர்வாகிகள்ல ஒருவர் சொல்ல நெகிழ்ந்துட்டாரு நேரு. கும்பாபிஷேகத்தின் போது கோபுரத்தின் மீது கருடன் பறப்பது போல திமுகவோட கொடியேற்றிய பிறகு மேல கருடன் பறக்குது. அதை பார்த்து திமுகவினர் கலைஞரே வந்துட்டார்னு புலங்காகிதப்படுறாங்க. கலைஞர் அறிவாலயத்துல நடந்த இந்த தெய்வீக சம்பவம் பற்றி தான் திருச்சி திமுகவினர் கிட்ட பேச்சா இருக்கு. இங்க சுத்தி வந்தா போச்சு. எடுத்துருக்கேன்